விஸ்வாசபுரத்திற்கு விசுவாசமாய் வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனிலிருந்து ரயில் சென்னையை நோக்கி புறப்பட்டது கிருஷ்ணதாசனின் மனம் முழுக்க மந்திராலயமே நிறைந்திருந்தது அந்த முக்கோண கல்லை பத்திரமாக பையில் வைத்திருந்தார் எப்படியும் ராகவேந்திரருக்கு ஒரு மடம் கட்ட வேண்டும் வியாழன் மற்றும் விசேஷ தினங்களில் அனுதானம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டார் அப்போதுதான் அன்று காலையிலிருந்து ஆகாரம் ஏதும் எடுத்துக்கொள்ளாதது நினைவிற்கு வந்தது வயிர் சுரீர் என்று இழுத்து பிடித்தது ஒரு வார காலம் ஸ்ரீ குருராஜர் பிரசாதத்தை புசித்தது இன்பமாயிருந்தது விட்டு பிரிகிறோமே என்று உணவிற்கு கூட செல்லாமல் ராயரையே தரிசித்து கொண்டிருந்ததில் நேரம் கடந்துவிட்டது விட்டது ஆகாரம் கூட உட்கொள்ளாமல் அவசர அவசரமாக ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாயிற்று ரயில் ஆதோனியில் நின்றது சற்றே மாநிலமாக குடுமி வைத்துக்கொண்டு கையில் ஒரு ட்ரங்க் பெட்டியுடன் ஒருவர் ஏறி கிருஷ்ணதாசனின் எதிரில் அமர்ந்தார் ரயில் புறப்பட்டது கொய்யா பழம் விற்றவரிடம் பசி அடங்கட்டும் என்று நான்கு வாங்கி எதிரில் இருந்தவரிடம் நீட்ட அவர் ஒன்றை பெற்றுக்கொண்டார் பதிலுக்கு அவர் நான் மந்திராலயத்தில் இருந்து வருகிறேன் மந்திராலய பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் தருகிறேன் என்று சொல்லி பெட்டியிலிருந்து பிரசாதம் மற்றும் அவள் காய்ந்த பேரிச்சம்பழம் கற்கண்டு முந்திரி திராட்சை போன்றவை கலந்ததை கை நிறைய தந்தார் பசி நேரத்திற்கு அது இருந்தது ரொம்ப நன்றி ஐயா தாங்கள் எங்கு செல்கிறீர்கள் சென்னைக்கு நானும் சென்னை சென்று கோவை செல்ல வேண்டும் என்றவாறு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு இரவானதால் உறங்க துவங்கினர் இரவிற்கு மேல் கிருஷ்ணதாசன் விழித்த போது மந்திராலய பிரசாதம் தந்தவர் இறங்கி கொண்டிருந்தார் சென்னைக்கு வருவதாக கூறினீர்களே என்று கேட்க நினைப்பதற்குள் அவர் நடைமேடையில் விறுவிறுவென நடந்து மறைந்தார் குருராஜா இதுவும் உன் லீலைதானா உன் பிரசாதம் இல்லாமல் பசியுடன் வந்த எனக்கு யாரோ ஒருவர் மூலம் அனுப்பி வைத்தனையா என்று திரும்ப திரும்ப நினைத்து நெகிழ்ந்தார் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்த கிருஷ்ணதாசன் முதல் வேலையாக ஸ்ரீ ராயருக்கு ஒரு இடம் பார்க்க வேண்டும் என்று தேடினார் விசுவாசத்துடன் செயலில் ஈடுபட்டவர்க்கு விஸ்வாசபுரத்தில் ஒரு இடம் இருப்பது தெரிந்தது பார்வையிட்டார் பிடித்து போயிற்று விலை விசாரித்தார் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்று சொன்னார்கள் ஜெர்மனியிலிருந்து மந்திராலயம் வருவதற்கே எப்படியோ பணம் வந்தது மீண்டும் அறுபதாயிரம் என்றால் எங்கே போவது என்று மனம் நினைத்தாலும் குருராஜருக்கு எப்படியாவது வாங்கியே தீர வேண்டும் என்று சபதம் எடுத்தார் இலங்கையில் என்றால் தனது இடமே இருக்கிறது அதிலே கூட மடம் கட்டலாம் கோவையில் என்றால் வாங்க வேண்டும் குருராஜர் விட்ட வழி என இந்தியாவிலிருந்து ஜெர்மன் புறப்பட்டார் ஆறு மாதம் வேலை செய்தார் நண்பன் ஹைசிடம் ராகவேந்திரருக்கு இடம் வாங்க வேண்டும் என்று தினமும் கூறிக்கொண்டிருந்தார் ஆறு மாதம் கழித்து வந்து பத்திரப்பதிவு செய்து கொள்வதாக கூறியிருக்கிறேன் அப்படி செய்யாவிட்டால் வேறு யாருக்காவது அந்த இடத்தை விற்றுவிடுவதாக நிலத்தின் உரிமையாளர் கூறியிருக்கிறார் என்பதை அடிக்கடி ஜெர்மனியில் இருந்த இந்திய நண்பர் கணேஷிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆறு மாதம் ஓடியது தெரியவில்லை ஏதோ ஒரு தைரியத்தில் இந்தியா செல்ல விமான டிக்கெட் எடுத்தார் அடுத்த நாள் விமான பயணம் என்கிற நிலையில் அவர் வீட்டு அழைப்பு மணி ஒழித்தது நேரில் காண வருவதாக இருந்தால் முன்கூட்டியே தகவல் தெரிவித்து விட்டுதான் வருவார்கள் அப்படி யாரும் சொல்லவில்லையே யார் வந்திருப்பார் என நினைத்து கொண்டே கதவை திறந்த போது ஜெர்மன் நண்பர் ஹைஸ் நின்றிருந்தார் வாங்கல் ஹைஸ் என்ன திடீர் என்று நாளே இந்தியா செல்கிறீர்கள் அல்லவா அதுதான் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் இருங்கள் குடிப்பதற்கு ஏதாவது தருகிறேன் என்று கிருஷ்ணதாசன் உள் சென்ற போது ஹைஸும் இன்னொரு அறைக்கு சென்று மீண்டும் முதல் அறைக்கு வெளியிலிருந்து வந்தார் பானம் குடித்து விடைபெற்று சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் ஃபோன் செய்து கிருஷ்ணதாசன் உன் அறைக்கு சென்று மேஜை மீது பாருங்கள் என்று சொல்லி போனை வைத்து விட்டார் சென்று பார்த்தபோது ஒரு கவர் இருந்தது பிரித்து பார்த்தபோது மூவாயிரம் மார்க் ஜெர்மன் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இடம் வாங்க இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பது கண்டு கிருஷ்ணதாசனுக்கு கண்கள் குலம் ஆகியது போன் செய்து தழுதழுத்த குரலில் நன்றி சொன்னார் அடுத்த நாள் விமானம் பிடித்து கோவை வந்தார் இடத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் என்று நிர்ணயமானது எழுத்துக்கூலி பத்திரப்பதிவு அனைத்தும் ரூபாய் ஐந்தாயிரம் ஆகியது ஆக ஜெர்மன் நண்பர் தொகை இடம் வாங்குவதற்கு சரியாக இருந்தது சந்தோஷ மனத்துடன் கிருஷ்ணதாசன் மீண்டும் ஜெர்மன் சென்றார் இங்கே வெவ்வேறு நபர்களுக்கு கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி விஸ்வாசபுரத்தில் விலக்கேற்றுமாறு இடத்தை காண்பித்து கூறியதும் அவர்களும் அவ்வாறே செய்தனர் மீண்டும் ஆறு மாதம் கழித்து கிருஷ்ண கிருஷ்ணதாசன் கோவைக்கு வந்து குடில் அமைத்து நந்தவனம் அமைத்து படம் வைத்து விலக்கேற்றி வழிபட ஆரம்பித்த போது இங்கு பிருந்தாவனம் அமைப்பதா சிலை வடிவில் வைத்து பூஜிப்பதா என்று யோசித்தார் கடைசியில் சிலை என்று முடிவானது அவினாசியில் ஆர்டர் தந்துவிட்டு கிருஷ்ணதாசன் மீண்டும் ஜெர்மன் சென்றார் அவ்வப்போது இந்தியா வந்தும் போன் செய்தும் சிலை அவ்வளவு விரைவில் தயாராகவில்லை ஒரு வழியாக சிலை விஸ்வாசபுரம் வருவதற்கு ரெண்டு வருடங்கள் ஆயின பார்ப்பதுக்கு நன்றாக இருந்தாலும் இன்னமும் திருத்தம் ஏதாவது செய்யலாமா திருத்தம் செய்து அவிநாசியில் இருந்து கொண்டு வரலாமா என்கிற நெருடல் இருந்தது என்ஜினியர் மணி என்பவர் ராகவேந்திர பக்தர் அல்லர் ஆனால் அவர் கனவில் ராகவேந்திரர் தோன்றி இந்த சிலையே இருக்கட்டும் இதையே பிரதிஷ்டை செய்ய சொல் என்று கூறியதும் அடுத்த நாள் பூ பழத்துடன் வந்து கனவில் கண்ட சேதி சொன்னதும் அவினாசி சென்று சிலையை எடுத்து வைத்தனர் நாள் பார்த்து பிரதிஷ்டை செய்யலாம் அதற்குள் ஜெர்மன் சென்று வரலாம் என்று விமானம் பிடித்தார் இதுவரையில் எப்படியோ பணம் வந்தது மேற்கொண்டு ஆலயத்தை விரிவுபடுத்தவும் கட்டிட வேலைகளுக்கெல்லாம் தொகை வேண்டுமே என்கிற கவலை வந்தபோது இலங்கை மட்டக்கிழப்பில் கிழக்கு மாகாணத்தில் தனக்கிருந்த நிலத்தில் ராயரை பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்று நினைத்திருந்தோமே அந்த இடத்தை விற்றுவிட்டால் போதுமே ராயர் தான் இங்கு வந்து விட்டாரே அதனால் இலங்கை இடத்தை விற்று அந்த பணத்தில் இங்கு சிறியதாக ஆலயம் அமைத்து விடலாமே என நினைத்தார் இலங்கையை தொடர்பு கொண்டார் சகோதரியுடன் பேச முடியவில்லை தெரிந்தவர்களிடம் விசாரித்ததில் உங்கள் தங்கை எல்லா இடத்தையும் விற்றுவிட்டு வேறு இடத்திற்கோ வேறு நாட்டிற்கோ சென்று விட்டார் என்று பதில் கிடைத்ததும் கிருஷ்ணதாசர் குழம்பி போனார் தங்கை ஏன் இப்படி செய்தால் என் பங்கையும் ஏன் விற்றால் இந்திய பணத்தில் ஐந்து லட்சம் கிடைத்திருக்குமே குருராஜிற்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் சிறிதாக ஆலயம் அமைத்திருக்கலாமே இலங்கையில் ஓயாது அவ்வப்போது சண்டை இருந்து கொண்டே இருந்ததனால் விற்றுவிட்டாரா நம்மிடம் தெரிவித்திருந்திருக்கலாமே ஐந்து லட்சம் போனது பற்றி கவலை இல்லை ராகவேந்திரருக்கு உடனே ஆலயம் அமைக்க அந்த பணம் இல்லையே என்பதுதான் முள்ளாய் நெஞ்சில் குத்துகிறது என தனக்குள்ளே வருத்தப்பட்டார் கிருஷ்ணதாசன் குரு ராஜா நீ ஏன் அந்த இடத்தை விற்க அனுமதித்தாய் நீ கனவில் சென்று விற்க வேண்டாம் என தடுத்திருக்கலாமே எனக்கா வேண்டும் அந்த இடம் உனக்காக தானே அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது அந்த இடம் எனக்கு தேவை அந்த பணம் எனக்கு தேவை உனக்கு செலவழிக்க எனக்கு தேவை என்று ராயரிடம் உரிமையுடன் கேட்டார் குருராஜர் அதற்கும் அருள்கின்றார் அது எப்படி என்பதை அடுத்ததாக காண்போம்